மாணவ செல்வங்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது மின்னோட்டவியல் பாடம். அதில் குறிப்பாக மின்னோட்டம், எழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் பற்றி பார்க்க போகிறோம். மின்னோட்டம் எவ்வாறு உருவாகிறது? கடத்தியின் முனைகளுக்கிடையே மின்கலத்தின் உதவியுடன் மின்னழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தினால் கட்டுரா எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் நேர்மின் வாயை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகின்றன. காரணம், எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடையது, இது எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயை நோக்கி செல்லும். இதன் மூலம் நிகர மின்னோட்டம் உருவாகிறது. மின்னோட்டத்திற்கான வரையறை. ஒரு கடத்தில் மின்னோட்டம் என்பது கொடுக்கப்பட்ட குறுக்குவெட்டு பரப்பு ஏ வழியாக மின்துகள்கள் பாயும் வீதம் ஆகும். ஒரு கடத்தி, கடத்தினுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஏ. கடத்தியில் மின்துகள்கள் கடத்தியின் பரப்பை கடந்து செல்கிறது. கடந்து சென்று மின்னோட்டம் ஐயை உருவாக்குகிறது. I = Q/T. ஐ ஆவரேஜ், ஐ சராசரின்னு எடுத்துட்டா ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. இப்போ டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ எனில் ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ டெல்டா கியூ பை டெல்டா டி ஈக்குவல் டு டி கியூ பை டி டி. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் I = Q/T. I வந்து மின்னோட்டம், ஈக்குவல் டு மின்னூட்டம் பை காலம். அதாவது கியூவை ஒரு கூலும்னையும் டைமை ஒரு செகண்ட்னு எடுத்துட்டால் கரண்ட் வந்து, அதாவது மின்னோட்டம் வந்து ஒரு ஆம்பியர். இதை எப்படி வார்த்தைகளால் சொல்லலாம்னா, ஒரு கூலும் மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் ஒரு வினாடி நேரத்தில் செங்குத்தான குறுக்குவெட்டு பரப்பை கடந்தால் ஏற்படும் மின்னோட்டமே ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஆகும். இழுப்பு திசைவேகம். வெளிப்புறத்திலிருந்து செயல்படும் மின்கலத்தினால் கடத்தியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்கள் மீது திணிக்கப்படும் திசைவேகம் இழுப்பு திசைவேகம் எனப்படும். இயக்கையல். இயக்கையன் என்பது ஓரலகு மின்புலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு ஆகும். μ = Vd/E. இயக்க எண்ணின் எஸ்ஐ அலகு m²/வோல்ட்/செகண்ட். மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மின்னோட்டவியல் பாடத்தில் உள்ள ரெண்டு மதிப்பெண் வினா விடைகள். குறிப்பாக பெயர் வெப்பநிலை, மீ கடத்திகள், ஒரு வாட் வரையறை, உங்களுக்கு தெரியுமா, ஜூல் விதி, ஜீபக் விளைவு, பெல்டியர் விளைவு மற்றும் தாம்சன் விளைவு பற்றி பார்க்க போகிறோம். ஈர்வு வெப்பநிலை மற்றும் மீ கடத்திகள். ஒரு சில பொருட்களின் வெப்பநிலையானது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழே குறையும் போது அதன் மின்தடையன் சுழியாகும். இந்த வெப்பநிலையானது மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை எனப்படும். இந்த நிகழ்வினை வெளிப்படுத்தும் பொருட்கள் மீக்கடத்திகள் எனப்படும். ஒரு வாட் வரையறை. பி பவர் சிக்கொண்டு வி இன்டு ஐ, மின்னழுத்தம் இன்னும் மின்னோட்டம். மீனா திறன், மீனா மின்னழுத்தம், மீனா மின்னோட்டம். மீக்கு பதிலாக ஒரு வோல்ட்டும் ஐக்கு பதிலாக ஒரு ஆம்பியரும் போட்டால் பவர் திறன் சிக்கொண்டு ஒரு வாட். அதை வரையறை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் பாயும் மின்னோட்டம் ஒன் ஆம்பியர் எனில் உருவாகும் திறன் ஒன் வாட் ஆகும்.
உங்களுக்கு தெரியுமா? அதாவது காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் அந்த ஹெட்லைட் எரிஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறோம். முகப்பு விளக்கு அதாவது ஹெட்லைட்டோட கிளார் வந்து கொஞ்சம் குறையும். இதற்கு காரணம் காரில் உள்ள மின்கலம், பேட்டரி இருக்குள்ள அதனுடைய அகமின் தடை ஆகும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் விதி, அதாவது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால் உருவாக்கப்படும் வெப்பமானது மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்சுற்றின் மின்தடைக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்த்தகவிலும் அமையும். வெப்ப மின் விளைவு இரு வெவ்வேறு சந்திகள், வெப்பச்சந்தி குளிர்சந்தி. இரு வெவ்வேறு உலோகங்களால் ஆன ஒரு மூடிய சுற்றை அமைக்கிறது. இப்பொழுது சுற்றின் வழியே மின்னழுத்த வேறுபாடு தோன்றும். அதாவது ஒரு மூடிய சுற்றில் இரு வெவ்வேறு உலோகங்களின் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கும்போது, ஒன்று வெப்பம் ஒன்று குளிர் வைக்கும்போது மின்னழுத்த வேறுபாடு தோன்றும். இவ்வளவு சீபக் விளைவு எனப்படும். மெல்டியர் விளைவு வெப்ப மின்னழுத்தத்துடன் கூடிய மின்சுற்றில் மின்னோட்டத்தை செலுத்தும் போது ஒரு சந்தியில் வெப்பம் வெளிப்படுதலும் மற்றொரு சந்தியில் வெப்பம் உட்கவர்தலும் நடைபெறும். இவ்விளைவு மெல்டியர் விளைவு எனப்படும். வெப்ப மின்னிரட்டை என்பது இரு வெவ்வேறு உலோகங்கள் இணைந்து சந்திப்புகளை ஏற்படுத்துவது. இரண்டு வெவ்வேறு உலோகங்களான தாமிரம் மற்றும் இரும்பை எடுத்துக்கொள்வோம். மின்கலன் சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டம் ஐ. இந்த இரு வெவ்வேறு உலோகங்களும் சேர்ந்து ஒரு சுற்றை அமைக்கிறது. இதில் ரெண்டு சந்திகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று குளிர் சந்தி, இன்னொன்று வெப்பச்சந்தி. சுற்றில் மின்னோட்டம் பாயும் போது இப்பொழுது ஏ வந்து குளிர் சந்தி, பி ஆனது வெப்பச்சந்தி. சுற்றில் மின்னோட்டம் பாயும் போது ஏ சந்தியில் வெப்பமானது உட்கவரப்படுகிறது, பி சந்தியில் வெப்பமானது வெளியிடப்படுகிறது. இதேபோல் மின்கலத்தின் திசையை மாற்றி அமைத்தால் ஏ சந்தியானது வெப்பமா ஏ சந்தியில் வெப்பமானது வெளியிடப்படுகிறது, பி சந்தியில் வெப்பமானது உட்கவரப்படுகிறது. வந்துட்டு